வீடியோல நாம் பார்க்க போறது mutation in sex determination in genetics. So mutation னா என்னன்றது பார்த்தோம்னா a sudden heritable change. So நம்ம குரோமோசோம்ல சடனா ஒரு சேஞ்ச் நடக்குது, அந்த சேஞ்ச் வந்து வெளிப்படுது, ஸோ எக்ஸ்பிரஸ் ஆகுது, அதுதான் வந்து மியூட்டேஷன். இந்த மியூட்டேஷன் என்ற ஒரு வார்த்தையை சொன்னவர் வந்து ஹியூகோ டி வெரேஸ் இன் 1901. எந்த பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா ஈவினிங் பிரிம்ரோஸ், ஈனோதீரா லமாத்தியான இந்த ஃப்ளவர்ல தான் அவர் மியூட்டேஷனை ஃபர்ஸ்ட் பார்த்தார். So mutation is an inheritable sudden change in the genetic material of an organism. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் இதோட டெஃபினிஷன். ஸோ இது ஒரு சடன் ஹெரிட்டபிள் சேஞ்சு. ஜெனட்டிக் மெட்டீரியல்னா என்ன, டிஎன்ஏல ஒரு ஆர்கானிசத்தோட டிஎன்ஏல சேஞ்சஸ் நடந்தாதான் அது வெளிப்படும். ஸோ மியூட்டேஷனை டூ மெயின் டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று குரோமோசோமல் மியூட்டேஷன், அப்புறமா இன்னொன்று வந்து ஜீன் மியூட்டேஷன். ஃபர்ஸ்ட் நாம குரோமோசோமல் மியூட்டேஷனை பார்க்கலாம். ஸோ சடன் சேஞ்ச் வந்து குரோமோசோமில் ஸ்ட்ரக்சர்லேயோ இல்லை நம்பர்லேயோ நடந்ததுன்னா அது குரோமோசோமல் மியூட்டேஷன். ஓகே, ஸோ இதில் சில ரெண்டு டைப் இருக்குது. சேஞ்சஸ் இன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த குரோமோசோம். ஸோ குரோமோசோமோட ஸ்ட்ரக்சரில் சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சுன்னா, ஸோ ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இந்த குரோமோசோம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ இந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸில் குரோமோசோமோட ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் அஃபெக்ட் ஆகுதுன்னா, செல் டிவிஷன் நடக்கும்போது ஏதாச்சும் ஒரு எரர் ஏற்படுது இல்லையா, தவறு. செல் டிவிஷன் நடக்கும்போது ஏதோ ஒரு தவறு நடக்குது, அப்போ அந்த சேஞ்சஸ் வெளியே வருது. ஸோ இப்போ சேஞ்சஸ் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த ஜீன் அரேஞ்ச்மெண்ட் ஆகும்போது, ஸோ அதனால் ஒரு ஜீன் குறையலாம் கூடலாம், ஓகேவா, இன்வெர்ட் ஆகலாம் இல்லை டிரான்ஸ்லொகேட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜீன் வந்து ஆட் ஆகலாம். ஆட் ஆச்சுன்னா அது டூப்ளிகேஷன், குறைஞ்சதுன்னா டெலீஷன், இன்வெர்ட் ஆச்சுன்னா இன்வர்ஷன், டிரான்ஸ்லொகேட் ஆச்சுன்னா டிரான்ஸ்லொகேஷன். ஸோ இதெல்லாம் வந்து சேஞ்சஸ் இந்த நம்பர் இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஜீன்ஸில் நடக்கும்போது ஏற்படுறது. நெக்ஸ்ட் சேஞ்சஸ் இந்த நம்பர் ஆஃப் த குரோமோசோம்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆர் டெலீஷன். நம்பர் ஆஃப் த குரோமோசோமில் ஒரு செல்லுக்குள்ளே இத்தனை நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கணும், அந்த குரோமோசோமில் ஆட் ஆனாலும் சரி டெலீட் ஆனாலும் சரி நடக்கிறது. ஸோ இது வந்து ப்ளாய்டி. இது டூ டைப்ஸ், யூப்ளாய்டி அனுப்ளாய்டி. ஃபர்ஸ்ட் யூப்ளாய்டியை பார்க்கலாம். ஸோ இந்த கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளாய்டி வந்து 2n, இது கேமிட் ஃபார்ம், அதாவது அந்த 2n கண்டிஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கிறது. ஸோ அது நார்மலாக இருக்கிறது வந்து ரெண்டு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ், அதை நம்ம டிப்ளாய்டின்னு சொல்லுவோம். ஒரு இண்டிவிஜுவலில் இருக்கிற ஒரு கண்டிஷனை தான் டிப்ளாய்டி கண்டிஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிப்ளாய்டியோட ஒரு ஹாப்ளாய்டு செட் சேர்ந்ததுன்னா அப்போ அது ட்ரிப்ளாய்டி 3n அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரிப்ளாய்டி வந்து பிளான்ட்ஸில் அனிமல்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இந்த பிளான்ட் அண்ட் அனிமல் ட்ரிப்ளாய்ட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து ஸ்டெராயில் மலட்டுத்தன்மையாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போது ஒரு டிப்ளாய்டு செட்டோட ரெண்டு ஹாப்ளாய்டு செட்டு சேர்ந்ததுன்னா அது 4n, அதாவது டெட்ராப்ளாய்டி. இங்கே உங்கள் புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 ஹாப்ளாய்ட் செட்ஸ் ஆஃப் குரோமோசோமை என்னன்னு சொல்லுவாங்க, இங்கே டெட்ராப்ளாய்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டெட்ராப்ளாய்டி வந்து ரொம்ப அட்வான்டேஜஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து ஃப்ரூட்டோட சைஸையும் ஃப்ளவரோட சைஸையும் பெருசாக்க முடியும். இன்க்ரீஸ்டு சைஸ் ஆஃப் ஃப்ரூட் அண்ட் ஃப்ளவர் நம்மளுக்கு இது கிடைக்கும் டெட்ராப்ளாய்ட் பிளான்ஸில், ஓகேவா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள். ஸோ தட் இஸ் ட்ரிப்ளாய்டு ஆயிஸ்டர், டிப்ளாய்டு ஆயிஸ்டர். ஸோ இது வந்து ட்ரிப்ளாய்டு ஆயிஸ்டர் பார்த்துக்கோங்க. பனானாஸ், அப்புறமா இது டிப்ளாய்டு பனானா, இது வந்து ட்ரிப்ளாய்டு பனானாஸ், ஓகேவா. இதுதான் எக்ஸாம்பிள்ஸ், ஓகே, டிப்ளாய்டுக்கும் ட்ரிப்ளாய்டுக்கும், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அனியூப்ளாய்டி. ஸோ இட் இஸ் த லாஸ் ஆர் கெயின் ஆஃப் ஒன் ஆர் மோர் குரோமோசோம் இன் அ செட். ஸோ ஒரு செட் ஆஃப் குரோமோசோமில் கெயின் ஆகலாம் இல்லை லாஸ் ஆகலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனை தான் நம்ம அனியூப்ளாய்டின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. மோனோசோமி 2n-1, ட்ரைசோமி 2n+2, நல்லிசோமி 2n-2. So, manla Down syndrome வந்து பார்த்தீங்கன்னா ஒரு aneuploidy conditionல தான் வருது. Okay, Down syndrome. இத first identify பண்ணவர் வந்து ஒரு டாக்டர் லாட் டான் டவுன் 1866ல அதனால இந்த பேரை டவுன் சிண்ட்ரோம்னே கொடுத்துட்டாங்க இந்த டிசீஸ்கான பேரை. So, இது ஒரு ஜெனெடிக் கண்டிஷன்ல ஏற்படுறது, அதாவது எக்ஸ்ட்ரா காப்பி நம்மளோட 23 பேர்ஸ்ல இந்த 21 குரோமோசோம்ல எக்ஸ்ட்ராவா, அதாவது டிப்ளாய்ட் கண்டிஷன்ல இருக்காங்க இல்லையா, அதுல எக்ஸ்ட்ராவா இன்னொரு குரோமோசோம் ஆட் ஆயிருக்கு. நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த 3x குரோமோசோம், அதாவது 3 குரோமோசோம்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. அது வந்து ட்ரைசோமி. ஸோ 21 குரோமோசோம் வந்து ஒரு ட்ரைசோமியா இருக்கு. ஸோ இட் இஸ் அசோசியேட்டட். இதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் பார்த்தீங்கன்னா மென்டல் ரிட்ராடேஷன், அவங்களோட மென்டாலிட்டி, அதாவது அவங்களோட பிரெயின் நல்லா வளராது. பிரெயின் நல்லா வளரலன்னா நார்மல் ஃபிசிக்கல் அதாவது மென்டாலிட்டி அஃபெக்ட் ஆகும். ஸோ ஓகே, டிலேட் இன் டெவலப்மெண்ட். ஸோ டெவலப்மெண்ட் எல்லாமே ஸ்லோவாக தான் நடக்கும், நடக்கவே நடக்காது, நடந்தாலும் ஸ்லோவாக தான் நடக்கும். பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ், அவங்க என்ன சொல்லணும் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அது நடக்காமல் அவங்களால அது செய்ய முடியாது. வீக் மசில் டோன். ஸோ மசில் டோன் ரொம்ப வீக்காக இருக்கும். விஷன், ஹியரிங், இது எல்லாமே டிசேபிள்டாக இருக்கும். விஷன்னா கண்ணு காது கேட்குது, எல்லாமே டிசேபிள்டாக இருக்கும் இந்த கண்டிஷன். இது சில்ட்ரன்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் இப்படி தான் இருப்பாங்க இந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு டவுன் சிண்ட்ரோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜீன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன். ஸோ ஜீன் மியூட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ். நியூக்ளியோடைடுன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், நைட்ரஜன் பேஸ், சுகர், பென்டோ சுகர் ப்ளஸ் பாஸ்பேட், இந்த மூணு தான் நியூக்ளியோடைட். அந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ்ல சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் ஜீன் மியூட்டேஷன். அதாவது குரோமோசோம்ல ஒரு சின்ன பாயிண்ட்ல சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து ஜீன் இருக்கிற பாயிண்ட், அங்க சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சுன்னா அது ஜீன் மியூட்டேஷன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன் சொல்லலாம். இதுல வந்து சப்ஸ்டியூஷன், டெலீஷன், இன்வர்ஷன் ஆர் இன்சர்ஷன் இத்தனை இருக்கு. ஸோ இங்க வந்து ஒரு சிங்கிள் ஆர் மோர் தேன் ஒன் நியூக்ளியோடைட் வந்து சேஞ்ச் ஆகலாம், ஆல்டர் ஆகலாம். ஓகேவா? சப்ஸ்டியூட் ஆகலாம், டெலீட் ஆகலாம், இன்சர்ட் ஆகலாம், இன்வர்ஷன் ஆகலாம். ஆனால் ஒரு நியூக்ளியோடைட் சேஞ்ச் ஆகலாம், இல்லைன்னா அதிகமான நியூக்ளியோடைட் டெலீட் ஆகலாம் அந்த மாதிரி, இல்லை நைட்ரஜனஸ் பேஸ் இல்லாமல் இருக்கலாம், இல்லை அது ரெண்டு இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஜீன் ஆல்டரேஷன் ரிசல்ட்ஸ் இன் அப்நார்மல் ப்ரோட்டீன் ஃபங்க்ஷன் இன் அன் ஆர்கானிசம். ஸோ இதனால் என்ன ஏற்படுதுன்னா ஒரு ப்ரோட்டீன் ஃபங்க்ஷன் வந்து அப்நார்மலாக இருக்குது. ஸோ இந்த ஜீன் வந்து, ஏன்னா ஜீன் தான் கோடான்ஸ் அமினோ ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கோடான்ஸை கேரி பண்ணுது. அந்த அமினோ ஆசிட் தான் ப்ரோட்டீன்ஸாக சிந்தசைஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ அந்த அமினோ ஆசிட் வந்து அதுக்கான கோடான் கரெக்டாக போகலைன்னா, டெலீட் ஆகி போச்சுன்னா அப்போது ப்ரோட்டீனோட ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஆர்கானிசமில் அப்நார்மலாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து சிக்கல் செல் அனீமியா. ஸோ இது வரத்துக்கு காரணமே வந்து ஜீன் மியூட்டேஷன். ஸோ சிங்கிள் ஜீன் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மியூட்டேஷன்லேயும் சிங்கிள் ஜீனில் மட்டும் ஆல்ட்ரேஷன் ஏற்பட்டுச்சுன்னா அது சிக்கல் செல் அனீமியா, ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச், அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ப்ரோட்டீன் பார்ட், ஹீமோக்ளோபின்ல இருக்கிற அந்த ப்ரோட்டீன் பார்ட்டை அதை சேஞ்ச் ஆல்டர் பண்ணிடுது. ஸோ ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சரை மாற்றுது. ஹீமோக்ளோபின், அந்த ஹீமோக்ளோபினோட ஸ்ட்ரக்சரை ப்ரோட்டீன் பார்ட் குளோபுலினை மாற்றுறதுனால தான் ஆர்பிசி வந்து பைகான்கேவ் ஷேப் வராமல் சிக்கிள் ஷேப்பாக வருது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தான் போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.